ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஹேண்ட் கட் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். இதுதான் நம்மளுடைய ரெஃபரன்ஸ் ஃபுட்டேஜ். இந்த ஃபுட்டேஜில் வந்து ஒரு ஸ்னாப்ஷாட் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்னாப்ஷாட்டை ஃபோட்டோஷாப் கொண்டு போய் நம்ம சீனுக்கு தகுந்தாற் போல் எடிட் பண்ணிக்கோங்க. வீடியோ லேயரை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ணலாம் லேயரை, ஸ்ப்ளிட் லேயர் கொடுத்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க, ரீநம் பண்ணிக்கோங்க. ட்ரிம் பண்ண லேயரை ஃப்ரீஸ் ஃப்ரேம் கொடுத்து ஃப்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ண லேயரை ஹேண்டை மட்டும் செலக்ட் பண்ணி மாஸ்க் பண்ணிக்கோங்க. வீடியோ லேயரையும் ஹேண்டை மட்டும் செலக்ட் பண்ணி மாஸ்க் பண்ணி ஃபெதர் பண்ணிக்கோங்க. ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ண லேயரை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த ரீடச் பண்ண க்ளீன் பிளேட் இமேஜை காப்பி பண்ணி காம் செட்டிங்கில் பேஸ்ட் பண்ணி அதை மாஸ்க் பண்ணி ஃபெதர் பண்ணிக்கோங்க. மாஸ்க் பண்ண லேயரையும் வீடியோ லேயரையும் செலக்ட் பண்ணி ஃப்ரீ காம்போசிஷன் பண்ணிக்கோங்க. வீடியோ லேயரை மறுபடியும் ஒன் செகண்ட் டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க. டூப்ளிகேட் பண்ண லேயரை ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஃப்ரீஸ் பண்ண மாஸ்க் லேயரை 3D லேயரை எனபிள் பண்ணி விட்டுக்கோங்க. கீ ஃப்ரேம் செட் பண்ணி அதோட பொசிஷன் பாயிண்ட்டையும் ரொட்டேஷன் பாயிண்ட்டையும் அட்ஜஸ்ட் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம மேட்ச் மூவ் பண்ண போகிறோம். டூப்ளிகேட் லேயரில் மோகா ப்ரோ இன்சர்ட் பண்ணிக்கோங்க. மோகாவை கிளிக் பண்ணுங்கள். மோகா விண்டோஸ் பேனல் ஓப்பன் ஆகும். இப்போ ஸ்ப்ளைன் டூல் எடுத்து ஹேண்டில் ட்ரா பண்ணிக்கோங்க. ட்ரா பண்ணிவிட்டு ட்ராக்கிங் கொடுத்துருங்க. ட்ராக் பண்ண டேட்டாவை சேவ் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ லேயரில் போய் ஒரு நல்ல ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ ட்ராக் பண்ண டேட்டாவை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை விசபிள் பண்ணிவிட்டு ஓகே பண்ணிக்கோங்க.
எக்ஸ்போர்ட் ஆப்ஷனில் ட்ரான்ஸ்ஃபார்ம் வச்சுருங்க. லேயர் எக்ஸ்போர்ட்டில் நல்லா சூஸ் பண்ணி அப்ளை எக்ஸ்போர்ட் கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டோடு சேர்ந்து அந்த நல்ல மூவ் ஆகும். ஃபோட்டோஷாப்பில் எடிட் பண்ண லேயரை அந்த நல்லோட லிங்க் பண்ணி விட்ருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹேண்டோட சேர்ந்து நம்ம எடிட் பண்ண இமேஜும் மூவ் ஆகும். ஃப்ளட் ஃபுட்டேஜை இம்போர்ட் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணி கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. பக்காவாக இருக்கும். அவ்வளோதான், ஃபினிஷ் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.